வணக்கம் நான் இப்ப எந்த உணவுகள்ல நெய் சேர்த்து சாப்பிடலாம் இந்திய உணவுகள்ல சேர்க்கப்படும் நெய் ஆனா இது கெட்டது என்றும் கெட்ட கொழுப்பு உள்ளது என்றும் பரவலாகவே சொல்லப்படுது இது தவறான கருத்தினே சொல்லலாம் நெய் நல்லதுதான் ஆனா அது சுத்தமான பசனையா இருக்கணும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க பசு நல்ல கொழுப்பு இருக்குது உடலுக்கு பல வழிகளில் நன்மையை செய்யக்கூடியது ஆனால் எப்படி எந்த முறையில் எந்த உணவுகளோடு சேரும் போது இது ஆரோக்கியம் தரு என்பதில் தான் சூட்சமாக அடங்கி இருக்குதாம்மா எந்த நெய் நல்லது அது ஆரோக்கியமான முறையை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுல நம்ம அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் ஆயுர்வேத முறைப்படி பசுநெய் தான் சிறந்தது எருமை மாட்டு பாலால் தயாரிக்கப்பட்டதை தவிர்ப்பது தான் உடலுக்கு நல்லது ஏன்னா இதுல அதிக கொழுப்பு சித்துகள் இருக்குதாமா மேலும் இதுல வந்து வனஸ்பதி தாவர எண்ணெய் விலங்கோட கொழுப்பு போன்றவை கலப்படங்கள் சேர்க்கப்படுவதால உடல்ல வந்து எல்டிஎல் கொலஸ்ட்ரால் என்னும் கெட்ட கொழுப்பு சேர்ந்து இதய குழாய் அடைப்பு ஏற்பட வழிவகுமா உடனே நெய் தவிர்க்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க சுத்தமான பசுனையை தேர்ந்தெடுத்து வாங்கி பயன்படுத்துவது சரியான வழி அதை பயன்படுத்துவதுதான் நல்லது அப்படின்னு ஆயுர்வேத மருத்துவமும் பரிந்துரை செய்து ஒரு வயது குழந்தை முதல் ஐம்பது வயது பெரியவர் வரை பசனைய தாராளமா சாப்பிடலாம் சாப்பாட்டின் முதல் கவலத்திலேயே பிசைந்து சாப்பிடலாம் மதிய உணவுல அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து சாப்பிடுவது நல்லது இதனோட கட்டாயமாக உப்பு சேர்க்கணுமா உப்பு இல்லாம நெய்ய மட்டும் சேர்த்து சாப்பிடவே கூடாதாம் என்னைக்கு பதிலாக நெய் ஊற்றி தோசை வார்த்தா மிக குறைந்த அளவில் தான் நெய்யை சேர்க்கணும் மதிய அளவில் மதிய உணவுல மட்டும் சேர்த்து கொள்வது நல்லது இரவு உணவுல சேர்த்தீங்கன்னா செரிமானம் கொஞ்சம் தாமதமாகும் சூடாக சமைத்த உணவில் மட்டுமே சேர்க்கணும் அல்லது பசுநகி பிறகு பிறகுதான் சாப்பிடணும் சூடு இல்லாத உணவுகள் ஃப்ரிட்ஜில் வைக்கப்பட்ட உணவுகளில் பசுனைகி விட்டு சாப்பிடக்கூடாது பாசி பருப்போடு சேர்வதால் பசுநெய்யும் பாசி பருப்பும் சேர்வதால் இதில் உள்ள அதீ அதீத கொழுப்பு பருப்பின் புரதச்சத்தோடு சேர்ந்து குழந்தைக்கு சரியான ஊட்டச்சத்துக்கள் சேர பிரியாணி சிக்கன் கிரேவி சிக்கன் குழம்பு சிக்கன் வறுவல் மீன் முட்டை எரால் மட்டன் போன்ற அசைவ உணவுகளோடு நெய் சேர்க்கவே கூடாது இரண்டிலுமே கொழுப்பு அதிகம் என்பதால செரிமானமாக தாமதமாகுமா செரிமான கோளாறு வாயுத்தொல்லை வாந்தி வரும் உணர்வு கல்லீரல் வீக்கும் வயிறு தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த நெய்யை தவிர்க்கணும் சென்னை மதுரை திருச்சி போன்ற பெருநகரங்களில் உள்ள ஆர்கானிக் கடைகள்ல கிடைக்கும் இது மணல் மணலாக பொன்னிறத்துல இருந்து நல்ல நறுமணம் இதிலிருந்து நல்ல நறுமணம் வரும் சாதாரண கடைகளில் கிடைக்கக்கூடியதை விட விலை சற்று கூடுதலாக இருக்கும் பசு வைத்திருக்கிறவங்க வச்சிருக்கிறவங்க கிட்ட விற்பனை செய்யும் நெய்யை வாங்கி பயன்படுத்தலாம் அல்லது நாமளே பால் அதாவது சொசைட்டிலேருந்து பால் வாங்குகிறோம் பார்த்தீங்களா அந்த பாலில் உள்ள ஆடையை எடுத்து ஃப்ரீசரில் வச்சுங்க அது கொஞ்ச நாள் கொஞ்சம் சேர்ந்த பிறகு அதுலேருந்து நம்ம நெய் தயாரித்தும் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா உழவர் சந்தையில் வந்து நெய் தனியாகவே கிடைக்கும் அங்கே கிராமத்துலேயும் கொண்டு வந்து விற்பாங்க நெய் அந்த நெய்யை வாங்கி ந சாரி வெண்ணெயை வாங்கி வெண்ணையை வாங்கி ஊருக்கி நம்ம நெய் தயாரிச்சுக்கலாம் இப்படிக்கு நம்ம செய்யும் போது நமக்கு சுத்தமான பசனையும் நமக்கு கிடைக்கும் ஓகேவா இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு நம்பராக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தேங்க்யூ